السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، الله من الذي أرسله நாம் சென்ற தொடரில் இஸ்லாமிய கடமைகள் ஐந்தை பற்றியும் பார்த்தோம். இஸ்லாமிய கடமைகள் ஐந்து, அந்த ஐந்தையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இல்மு, அறிவு சார்ந்தது, இன்னொன்று அமல், செயல் சார்ந்தது என்பதாக பிரித்து பார்த்தோம். இதிலே முதல் கடமையான அந்த கலிமா மட்டும்தான் இல்மு சார்ந்தது, மீதியுள்ள நான்கும் அமல் சார்ந்தது என்பதாக பார்த்தோம். மேலும் கூடுதல் ஒரு தகவலாக, அந்த நான்கிலே கூட, அமல் சார்ந்த நான்கிலே கூட, அது சார்ந்த அறிவுகள் தொழுக வேண்டும் என்றால் எப்படி தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்றால் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக, அது சார்ந்த இல்முகளை அறிவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவெல்லாம், அதிலும் கூட இல்மு சார்ந்தது இருக்கின்றது என்பதாக நாம் பார்த்தோம். இப்போது இஸ்லாமிய விஷயங்களிலே பார்க்கும் பொழுது முதல் கடமையாக இருப்பது கலிமா, அது இல்மு சார்ந்தது, அறிவு சார்ந்தது என்பதாக பார்த்தோம். இதைத்தான் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வலுத்தீனி மஅரிஃபத்துல்லாஹ், மார்க்கத்தில் முதன்மையானது அல்லாஹ்வை அறிவது என்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த முதல் கடமையை, இந்த அல்லாஹை பற்றி உண்டான ஞானத்தை, அறிவை நாம் எந்த அளவு அதிகமாக கற்கின்றோமோ, நாம் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள் உள்ளே நுழைகின்றார் என்றால் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தவிர வேறு இறைவன் இல்லை, கடவுள் இல்லை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த குறிப்பிட்ட உடனே அவர் முஸ்லீமாக மாறிவிடுகிறார். இவர் மரணிக்கும் வரை இதே புரிதலில் இருக்க மாட்டார். இருக்க இருக்க இறைவன் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன என்ற சிந்தனைகளை எந்த அளவு தனக்குள் புகுத்தி கொள்கிறாரோ, அவர் தேட ஆரம்பிக்கின்றாரோ, அந்த அளவு அவருடைய ஈமானுடைய தரம் மேலோங்கி சென்று கொண்டே இருக்கும். இப்போது இந்த அல்லாஹுவை பற்றி அறிய வேண்டும், இதுதான் மார்க்கத்தில் முதன் கடமை என்பதாக தெரிந்துவிட்டோம். இப்போது இந்த அல்லாஹுவை பற்றி நாம் எப்படி அறிவது என்ற கேள்வி வருகின்றது. இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த கலிமாவுடைய இரண்டாவது பாகம் வருகின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, எனது நாயனாக, எனது தூதுவராக நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கின்றேன், அவர்கள் மூலமாக நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக நிறைய குரானுடைய வசனங்கள் இருக்கின்றது. அத்தியுள்ளாக அத்தியுள் ரசூல, அல்லாஹிற்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுங்கள் என்பதாக திருமறை வசனம் பேசுகின்றது. இன்னும் கூடுதலாக திருமறை பேசுகின்றது, மை யுதி ரசூல ஃபகத் அதா அல்லா, யார் அன்னலமிரமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு விட்டாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹிற்கு வழிபட்டவராவார் என்பதாகவெல்லாம் திருமறை பேசுகின்றது. இப்போது அல்லாஹுவை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அன்னலமிரமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கண்ணியங்கள் என்ன, அவர்களுடைய மகத்துவங்கள் என்ன, அவர்களை நாம் ஏன் போற்ற வேண்டும், அவர்களை எந்த அளவு நாம் பிரியம் வைக்க வேண்டும், நமது உயிரினும் மேலாக அவர்களை ஏன் கருத வேண்டும், அவர்களிடம் அந்த அளவு என்ன உயர்வுகள் இருக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உயர்வானவர்கள் அவர்களுடைய கண்ணியங்களை எல்லாம் தெரிந்துவிட்டால்தான் அவர்களின் மீது நம்மை மீறி ஒரு அன்பு முஹப்பத்து ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய சமயத்தில்தான் நம்மை விட, நமது உறவினர்களை விட, நாம் எல்லாவற்றையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக பிரியம் கொள்ள முடியும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன என்னவெல்லாம் சொல்லி அறிமுகம் செய்து வைக்கின்றான். பல இடங்களிலே பலவிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றான். இதிலே குறிப்பாக ஒவ்வொரு வசனங்களாக கூறி அல்லாஹ் தஆலா எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றான் என்பதாக தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு வசனம் சூரத்து தௌபாவிலே வரக்கூடிய 128வது வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். இது சூரத்து தௌபாவிலே வருகிறது, 128வது வசனமாக வருகின்றது. மௌலூத் ஷெரீஃபுகளுடைய துவக்கத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூத் ஷெரீஃபுகளை சுபஹான மௌலூதினுடைய துவக்கத்தில் கூட இந்த வசனத்தை ஓதிதான் நாம் ஆரம்பிப்போம். இந்த வசனம் என்ன குறிப்பிடுகின்றது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலே இருந்து ஒரு தூதுவர் உங்களிடத்திலே வந்திருக்கின்றார். அசீசுன் அலைஹிமா அனித்தும், நீங்கள் எதை எதையெல்லாம் வெறுக்கின்றீர்களோ, மிக அசிங்கமாக கருதுகிறீர்களோ அந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் அவர்கள் உயர்வானவர்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன, உங்களிலே அவர்கள் மிக பேராசை கொண்டவர்கள், அவர்கள் உங்களை சுவனத்தில் நுழைக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நெருங்கியவர்களாக ஆக வேண்டும், நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களின் மீது அதிக பேராசை கொண்டவர்கள்.
பில் மொமினின ரவுஃபு ரஹீம், ஒருவர் ஈமான் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மீது இரக்க சிந்தனை உள்ளவர்களாகவும் அவர்கள் மீது அன்பாளராகவும் அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றி இப்படி அறிமுகம் செய்து வைக்கின்றான். இதிலே இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் அந்த வசனத்திலே உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதிலே பொதிந்திருக்கக்கூடிய என்ன கருத்துகள் இருக்கின்றது என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், லகல் ஜா அகும் ரசூலுன், உங்களிடத்திலே ஒரு தூதுவர் வந்திருக்கின்றார்கள், மின் அன்பசியும், உங்களிலிருந்தே ஒரு தூதுவர் வந்திருக்கின்றார்கள். இது முதல் பெருமையாக முதலாவதாக அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்து வைக்கின்றான். உங்களிடத்திலே என்பதாக குறிப்பிடும் பொழுது யாரை பார்த்து குறிப்பிடுகின்றான் என்பதற்கு விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களை எழுதுகின்றார்கள். முதலாவதாக அல் முஃமினீன், முஃமின்களை பார்த்து யார் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து ஈமான் கொள்கின்றார்களோ, அவர்களை வைத்து யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான், முஃமின்களே உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து, அவர்கள் பிறந்த இடங்கள் அந்த தேசம் அரபு தேசம்தானே, அரபு மக்களை பார்த்து குறிப்பிடுகின்றான் என்பதாக சொல்கிறாங்க. இன்னொன்று, அவர்கள் பிறந்த ஊர் மக்கா என்பதனால் மக்காவாசிகளை பார்த்து குறிப்பிடுகின்றான் என்பதாக சொல்கிறாங்க. மூன்றாவது, நான்காவது கருத்து, எல்லா மக்களை பார்த்தும் குறிப்பிடுகின்றான், மக்காவாசிகள் என்பதாக இல்லை, அரபு தேச மக்கள் என்பதாக இல்லை, முஃமின்கள் என்பதாக இல்லை, எல்லா மனிதர்கள் உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் பார்த்து தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், உங்களிடத்திலே உங்களிலிருந்தும் ஒரு தூதுவர் வந்திருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதாக இந்த திருமறை வசனத்திற்கு விளக்க உரையாளர்கள் சொல்கிறாங்க. ரசூலம் மின் அன்புசிகும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் அனுப்பியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன் உங்களிலிருந்தே அனுப்ப வேண்டும்? இதிலே இவர்களை விட மக்களை விட உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கை அனுப்பினால் உடனே இவர்கள் கட்டுப்படுவார்கள் அல்லவா என்பதாகவெல்லாம் பல கேள்விகள் எழுப்பப்படலாம். ஒரு மலக்கை அனுப்பி இப்படி செய்யுங்கள் என்பதாக சொன்னால் அவர்கள் உடனே கட்டுப்பட்டு விடுவார்கள். இவர்கள் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் மலக்காக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதுவராகத்தான் இருப்பார்கள். பெருமாசாசாமன் நுபுவத்தை வந்து சொல்லும் பொழுது நீங்கள் நபியாக இல்லை என்பதாகலாம் நிறைய பேர் மறுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மலக்காக இருந்தால் அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் அல்லவா? அல்லாஹ் நாடினால் நடக்காதது எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை என்பதாக தனக்கு நம்புகின்றோம், அப்போது ஒரு மலக்கை அனுப்பியிருக்கலாமே என்பதாகவெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பியிருக்கின்றோம். அதனுடைய ஹிக்மத், அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இவர்கள் மலக்கு என்று கூறிவிட்டால், குறிப்பிட்டு விட்டால், இவர்கள் மலக்கு, இவர்கள் ஷரியத்தை பின்பற்றலாம், இவர்கள் அல்லாஹனுடைய உத்தரவு, இவர்களுக்கு சிந்திப்பதற்கு எந்த அறிவும் இல்லை, அல்லாஹனுடைய சொல் எதுவோ அதை அப்படியே கேட்டு நடந்து விடுவார்கள். ஆனால் நாம் எல்லாம் அப்படியா? நமக்கு அறிவு இருக்கின்றது, நமக்கு சிந்தனை இருக்கின்றது, நாம் அதை எப்படி அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும், அப்படியே எடுத்து செய்ய முடியும்? நான் ஐந்து வேளை தொழுக வேண்டும் என்றால் ஒரு மலக்கு அவர்களுக்கு எந்த வித தேவையும் இருக்காது, சாப்பிட வேண்டியதில்லை, குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை, அவங்க அப்படியே அதை பின்பற்றலாம். நாம் எப்படி அதை பின்பற்ற முடியும்? எங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு சாப்பாடு தேவைகள் இருக்கிறது, எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு நாங்கள் எப்படி இந்த ஷரியத்தை நாங்கள் பின்பற்ற முடியும் என்பதாகவெல்லாம் இந்த மக்கள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையினால்தான் உங்களிலிருந்தே ஒரு தூதுவரை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக சொல்கிறாங்க. இதனால் தான் உங்களிலிருந்தே மனித இனத்திலேயே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இன்னொரு வசனத்திலே இதை தெளிவாக இப்படி குறிப்பிடுகிறான், இதற்காகத்தான் இன்னைக்கு நாயம் சவாசாமலும் எங்களை போன்ற மனிதர்கள் தான் என்பதாக அல்லாஹ்வின் திருமறை வசனத்தை வைத்தே சொல்கின்றார்கள். குல் இன்னமா அன பஷரு மிதுலுக்கும் யூஹா இலையா அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். நாயம் சவாசாமலை நீங்களும் சொல்லுங்க, நானும் உங்களை போல மனிதர் தான், என்றாலும் இந்நளவிலே வஹி அனுப்பப்படுகின்றது என்ற வசனத்தை வைத்து அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் என்பதாக கருதுறாங்க. அவர்கள் சரியதை பற்றி எடுத்து கூறுவதிலே நம்மை போன்ற மனிதர்கள் தான், என்றிருந்தாலும் அவர்களுக்கென்று தனி அந்தஸ்து இருக்கின்றது. அவர்கள் அனுப்பப்படக்கூடிய சமயத்தில், அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த விஷயத்தில் நம்மை போன்ற சக்தியை உடையவர்களாக, நம்மை போன்ற மனிதராகத்தான், மனித உருவத்தில் தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதைத்தான் இந்த திருமறை வசனம் குறிப்பிடுகின்றது. ஏன் இப்படி அல்லாஹ் அனுப்புகிறான்? யாரிஃபூனஹு, அந்த மக்கள் எல்லாம் இந்த ரசூல் சல்லாசம் அவளை பற்றி அறிந்திருப்பாங்க. இவங்களும் இது நாள் வரைக்கும் நம்மை போன்றுதான் வாழ்ந்தாங்க, நம்மை போன்றுதான் சாப்பிட்டார்கள், உடை உடுத்தினார்கள், எல்லா காரியங்களையும் செய்தார்கள் என்பதாக அவளுக்குள்ளே மிக பழகிய ஒரு மனிதராக இருப்பாங்க. ஒரு மலக்கு அனுப்பிட்டா இவங்க மலக்கு, நம்ம இவர்களிடம் எப்படி பழகுவது என்பதான சிந்தனையெல்லாம் வரும். இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் யாரிடம் பழகினார்களோ அந்த மனிதரை போன்ற உள்ள ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். வயதை கூண மக்கானகு, அவர்களுடைய தரம் என்ன, இவர்களுடைய உயர்வுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவங்க விளங்கியிருப்பாங்க.
மக்கள் அந்த அரபு மக்கள் வாழ்ந்த தேசத்தில் இருந்து தான் ஒரு ரசூலை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். அப்போது இவர்கள் 40 வயதிலே இந்த நுபுவத் வருகின்றது. இந்த 40 வயதிற்கு முன்பதாக இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாம் பார்ப்பார்கள். இவர்கள் இதுவரை பொய்யையே பேசியதில்லை, மிக நம்பிக்கைக்குரியவராக வாழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனிதர் இன்று மட்டும் பொய்யாக சொல்லப் போகின்றார்கள். ஆகையினால் இந்த வஹியுனிய விஷயமும் உண்மையானதாகத்தான் இருக்கும் என்பதாக அவர்கள் நம்புவதற்காகத்தான் அவர்களிலிருந்தே மிக உயர்தரமான உன்னதமான குணங்கள் படைத்த பிறப்பிலிருந்தே பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் தூதுவராக அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக இந்த திருமறை வசனம் பேசுகின்றது. وَيَعْلَمُونَ صِدْقَهُ وَأَمَانَتَهُ இவங்க இது நாள் வரைக்கும் எந்த பொய்யையும் பேசினதில்லை. இப்போ 40 வயசில் நுபுவத்தை பற்றி பெருமாசாசம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ 35 வயதிலே இவர்கள் ஒரு பொய்யை பேசியிருந்தால் நீங்கள் அன்றைக்கி ஒரு பொய்யை பேசுனீங்க, அதே மாதிரி இதுவும் ஒரு பொய்யாக இருக்கும் என்பதாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் இதுவரைக்கும் பொய்யையே இவர்களிடமிருந்து யாருமே அறிந்ததில்லை. அந்த அரபு மக்கள் எல்லாம் இப்படி தானே கூப்பிட்டார்கள், அஸ்ஸாதிக் உண்மையாளர்கள் என்பதாக கூப்பிட்டார்கள், அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்பதாக கூப்பிட்டாங்க. அப்போ இதுவரைக்கும் பொய்யே சொல்லாதவங்க இந்த வஹீனுடைய விஷயத்தில் மட்டும் எப்படி பொய் சொல்வார்கள் என்பதாக அவர்கள் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஆகையினால்தான் அந்த அரபு தேச மக்களிலேயே ஒரு தூதுவரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னும் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முஜிஸாத்துகள் செய்தார்கள், அவர்கள் நிறைய அற்புதம் செய்தார்கள் என்பதாகவெல்லாம் சொல்லலாம். ஆனால் இருப்பதிலேயே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இவர்கள் மனித உருவில் இருந்துவிட்டு ஷரியத்தாக முழு மனித சமுதாயத்திற்கும் இறக்கப்பட்ட அந்த ஷரியத்தை பின்பற்றி வாழ்ந்தது தான் ஷரியத் என்பது. இன்று எவ்வளவு பெரிய மனிதராக இருக்கட்டும், அந்த மனிதர்கள் எல்லாம் ஷரியத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே அவர்கள் தவறிழைக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலையுமே ஒரு அணு அளவு கூட சருகாமல் அப்படியே வாழ்ந்தவர்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் ஆக பெருமாசாசாமலை என்ன புகழ் சொல்லி வேணாலும் புகழலாம், ஆனாலும் எல்லாத்தை விடவும் மிக உயர்ந்த புகழ் என்ன தெரியுமா? அவர்கள் மனிதராக இருந்து மனித சக்திகளிலேயே அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டு அத்தனை ஷரியத்துடைய விஷயங்களையும் மார்க்க சட்டங்களையும் பின்பற்றினார்களே என்று சொல்வதை விட மிக உயர்ந்த புகழ் எதுவுமே இருக்க முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றாங்க. சரி, மின் அன்புசிஹிம் உங்களிலிருந்தே அவர்களிலிருந்தே அந்த தூதுவையை நாங்கள் அனுப்பினோம் என்பதற்கு இன்னும் சில விளக்கங்களையும் சொல்கிறாங்க. அகலபைத்துகளுடைய பெருமையை பற்றி பெருமாசாசா அவங்களுடைய திருக்குடும்பத்தினர்களை பற்றி பேசும்பொழுது அவர்களுடைய பெருமையை பற்றி ஒரு வசனத்தை குறிப்பிடுவோம். நபி அவர்களை நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுகும் அலைஹி அஜரன் இல்லல் மவத்தத்தை ஃபில் குர்பா, நான் உங்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து போதித்ததற்காக நீங்கள் என்னை என்னென்ன பாடுபடுத்தினீர்கள் என்பதை உங்களுக்கே தெரியும், தாயிஃப் நகர மக்களிட தெரியும், இதே போன்று எத்தனை தொல்லைகள் எத்தனை துன்பங்கள் பட்டிருக்கிறார்கள் பெருமாசாசன் அவங்க நமக்கு இஸ்லாத்தை எடுத்து போதிப்பதற்குள். இத்தனை துன்பங்களுக்கு பகரமாக உங்களிடத்திலே நான் இல்லல் மவத்தத்தை ஃபில் குர்பா, எனது சொந்தங்களிலே நீங்கள் அன்பு வைப்பதை தவிர வேறு எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை என்பதாக ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தை வைத்து அகலபைத்துகள் மீது நாம் அன்பு வைப்பது உலக இறுதி நாள் வரை கியாமத்து நாள் வரை அகலபைத்துகளிலே தோன்றக்கூடிய எல்லாரையும் நாம் பிரியம் வைப்பது நமது ஒவ்வொரு மொமினுடைய தார்மீக கடமை என்பதாக முஃபஸிரீன்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். இதற்கு இன்னும் சில விளக்கத்தையும் எழுதுகின்றார்கள். ஹசரத் சையீதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ரஈஸுல் முஃபஸிரீன் முஃபஸிர்களிலேயே குரானுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் என்பதாக குறிப்பிடுவோம். இவங்க சில விளக்கங்கள் தராங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களில் என்ன விளக்கம் சொல்கிறாங்க என்பதை பற்றி அடுத்த தொடர்களில் காணலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.